சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் நற்செய்தி நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களிலே என்னை நடத்துகிறார் என்பதை நான் எப்போதும் நினைவு கூறுகிறபடியினாலே, அதை மறக்காதபடியினாலே, அவரும் என்னை மறக்காமல் உங்களை சந்திக்கிறதற்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நீங்கள்லாம் அனுப்புற சின்ன சின்ன காணிக்கைகள், நீங்கள்லாம் எனக்காக பண்ணக்கூடிய ஜெபங்கள் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் அது என்னுடைய ஊழியத்திலே பெரிய உதவியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 20:35 நாம் இவ்விதமாக வாசிக்கிறதன்படி, பலகீனர்களை பார்த்து கொடுக்கிறவங்களுக்கு ஒரு வசனம் ரொம்ப அழகா தெளிவா சொல்லி இருக்குது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று அறிந்து நீங்கள்லாம் இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவர் உங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் கட்டாயமா ஒரு நாள் உயர்த்துவார். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில வேணா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டை கேட்டதுக்கு பின்னாடி சில காரியங்களை நான் சொல்ல போறேன். ஆனா ஒரு நாள் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது நலம் என்று சொல்லி எங்கெங்கேயோ இருந்து தங்களால முடிஞ்சத, எனக்கு ஒரு நண்பர் உண்டு, அவருடைய தொழில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மெக்கானிக் தொழில் தான். அவர் என்ன செய்வார், வாரத்துக்கு ஒரு தடவை போஸ்ட் ஆபீஸ்ல போய் அனுப்புறதுக்கே அவருக்கு ஒரு நேரம் செலவாகும், அதுக்கு ஒரு காசும் ஆகும், மொத்தமா சேர்த்து வச்சு கூட அனுப்ப மாட்டார். ஐயா கிடைக்கிறப்ப நான் அனுப்பிடுறேன்னு சொல்லி 200, 300, 100 போட்டுருவார். வேலூர் பகுதியிலிருந்து அன்பான நண்பர் வாசு என்கிறவர். ஏன் நான் இதை சொல்றேன்னா, அவர் சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஐயா, நான் அவருக்கு கொடுக்கணும் ஐயா. இதை நான் அறிஞ்சதுனால தாங்க, நீங்க என்ன பார்க்கும்போது உங்களுக்கு சில பேர் நினைச்சுக்கொள்வீங்க, நல்லா சவாரி போட்டிருக்கிறாரு, நல்ல கீபோர்டை வச்சு பாடுறாரு, நல்லா இருக்கு சவுண்ட் எல்லாம், பெரிய ஒரு திருச்சபையா அப்படின்னு. இது பெரிய திருச்சபை தான் ஆண்டவருடைய பார்வையில. ஒரு மாடியில குடிசையில அதுவும் கூட இல்லாம சில நேரத்துல நடக்கிற ஒரு ஆலயம் தான் இது. எங்களுடைய நோட்டீஸ் வேணுங்கிறவங்க நீங்க வாங்கி தயவு செய்து எங்களுக்கு எழுதி படிச்சு பாருங்க. இந்த ஊழியத்தினுடைய முழு முகவரி, உங்களுக்கு முழு விலாசங்களும், முழு காரியங்கள் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என்னை நடத்துகிற ஆண்டவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அதை அறிந்திருக்கிறபடினால தான் நான் செல்போன்ல கூட, நீங்க எல்லாம் யார் கூப்பிட்டாலும் ஒரு பாட்டு பாடும் என்னுடைய ரிங்டோன்ல, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி. இன்னைக்கு நான் அந்த பாடலை பாடிதான் உங்களுக்காக ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை எப்படிப்பட்டது. சங்கீதம் 76:1 நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம், அவர் யூதாவிலே அறியப்பட்ட தேவன், இஸ்ரவேலிலே பெரியவராய் இருக்கிற தேவன், என் வாழ்க்கையில எனக்கு மூத்தவராய் இருந்து, எனக்கு தகப்பனாய் இருந்து, எனக்கு ஒரு நல்ல ஆசானாய் இருந்து, என்னை ஒவ்வொரு நாளும் கைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போதும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.
தேவன் என்பதற்கு எத்தனையோ சாட்சிகளை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளலாம். நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த ஊழியத்திற்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது என்ன பல சத்தியத்தில் வழி நடத்தினவங்க என்ன அபிஷேகம் பண்ணும் போது ஏறக்குறைய 100 பாஸ்டர்ஸ்க்கு மேல இருந்தாங்க. ஜனங்களை பார்த்தா கீழே இறங்க முடியாத அளவுக்கு ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருந்தவங்க யாருமே என் கூட இல்லை. ஆனா எப்போதும் என்னை கைவிடாத தேவன். இப்ப ஒரு வார்த்தை பாடுன பாத்தீங்களே, ஆவியினாலே அவர் அபிஷேகம் பண்ணது உண்மை. அதனால அன்பு வசனத்தினால இங்கெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கிற சொந்தம் நான் எதுனாலங்க, அவருடைய வார்த்தை தாங்க. சும்மாவா சொல்லிச்சு வேதம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி எழுதி இருக்கிறதன்படி அந்த வார்த்தையை இந்த அற்ப நீச குப்ப வாயில வைக்கிறாரு. அந்த வார்த்தை உங்களை கொண்டு வருது. அந்த அன்பு வசனம் தாங்க என்ன நடத்துது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க கேட்க போகிற வசனம் உங்களை பலப்படுத்தி என்னையும் நடத்தும் என்று விசுவாசித்தீர்கள் என்றால், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. நம்ம இந்த உலகத்தில் யார் யாரையோ நம்பி இருந்துட்டு இருக்கிறோம், யாரெல்லாம் நம்ம கைபிடிப்பாங்க நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனா கைவிடாத ஒருவர் உண்டு ஐயா, உன்னையும் என்னையும் அன்பாய். மகனே மகளே, நீ என்கிட்ட வரமாட்டேயா? நீ என்கிட்ட வரமாட்டேயா? சாமுவேலின் புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது எலியா எடுத்துக்கொள்ளும் போது எலிசா கதறுகிறான், அங்க என் தகப்பனே என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமாய் இருந்தவரே. அவனுக்கு நினைப்பு, எலியா போயிட்டாரு, நீ நம்ம எப்படி எப்படி. இந்த ஏக்கத்தோடு அவன் கதறினான். அவனை கைவிடாத தேவன் அவனை நடத்தினார் என்று சொன்னால், இன்றைக்கு யார் யாரெல்லாம் நம்பி இருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் இப்படி தள்ளிட்டு, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார்,
என் ஆண்டவருடைய வார்த்தை என்னை கைவிடாது. எத்தனை பேர் இத மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? என் அன்பான தேவச்சனமே, எல்லா ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? எல்லா ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருந்து யாரையும் புறம்பே தள்ளாத தெய்வமே, யாரையும் அற்பமா எண்ணாத தெய்வமே, யாரையும் நீ பார்க்காமல் இருக்கிற இல்ல, எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் நீங்கப்பா, எல்லாரையும் நேசிக்கிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கையில நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், ஒண்ணுமே எனக்கு விளங்க மாட்டேங்குது ஆண்டவரே. என்ன நடத்துங்கன்னு கேட்க போறீங்களா? என்ன நடத்துங்கன்னு கேட்க போறீங்களா? ஒரு சம்பவம் எனக்கு நினைப்புக்கு வருகிறது, நான் அதை உங்கள் ஜபத்திற்காக வைக்கிறேன். என் வாலிப வயதுல நான் அறியாமல் செய்த தவறுதான், ஒரு ஜாதி சங்கத்தை உருவாக்கினேன். அப்ப என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு கண் பார்வை இல்லாதவன் கூட பார்க்கலங்க. சொன்னாங்க பாத்துக்கோ, நீ ஊரை விட்டு வெளியே போப்பான். ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு அந்த ஊரை விட்டு வெளியே வந்ததுனாலதான் நான் ஊழியக்காரனா வரணும்னு. ஆனா அதே சமயத்துல நான் என்ன நிலைமையில கஷ்டப்பட்டிருப்பேன் யோசிச்சு பாருங்க. ஆனால் என்னை கைவிடாத தேவன் இன்றைக்கும் உங்களையும் கைவிடாமல் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த வார்த்தை உங்களை நடத்த போகிறது, அந்த தேவன் உங்களை தேற்ற போகிறார். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள தெய்வமே, நீ யாரையும் புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே. நாங்கள் செய்திருக்கிற இரத்தாம்பரமான சிகப்பான பாவங்களையும் மன்னிக்கிற தேவன், எங்களை கழுவுகிற தெய்வன், எங்களை சுத்திகரிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஜீவன் தவிர பிழைப்பூற்றுகிறதற்கு வழி இல்லை. நீர் ஒருவர் தவிர எங்களுக்கு ஆறுதல் இல்லை என்பதை அறிந்து கொள்ள இந்த நாளில திட்டமும் தெளிவுமாய் பேசும் ஆண்டவரே. எத்தனையோ நான் வேதத்தை நான் கற்றாலும் ஆண்டவரே, எத்தனையோ நான் உம்முடைய பாதத்திலே உட்கார்ந்திருந்தாலும், இந்த நேரத்தில் என்னோடு நீ இடைப்படவில்லை என்று சொன்னால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என் ஜனங்களுக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் படுகிற பிரயாசங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த நாளிலே பேசு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின செய்திக்காக வாசிக்கலாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:4 வாசிக்க கேட்போம். நீங்கள் அவனவன் தன் சிநேகிதருக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான். எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். போதும். என் அன்பான தேவச்சனமே, ஒவ்வொருத்தரும் வயசை கடந்து நிறைய வந்திருப்பீங்க. ஒரு சின்ன கால்குலேட் மனசுக்குள்ள அப்படியே கணக்கு பண்ணி பாருங்க. கூட பிறந்தவங்களாலும் நீங்க யாரு கூட பிறக்காம சகோதரனே இல்லாம எனக்கு சகோதரன் சொல்லிட்டு நேசிச்சிருந்தாலும், எத்தனை இடத்துல உங்களை தூற்றி திரிந்திருக்கிறார்கள், எத்தனை இடத்துல உங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள், யோசிச்சு பாப்பீங்களா? என் அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் உங்களுக்கு இந்த நேரத்தில் உணர்த்துவார். வேதம் அழகாய் சொல்கிறது, எந்த சகோதரனையும் நம்பாதீங்க. எல்லாரும் உங்களை மோசம் பண்ணுவான், எல்லாரும் உங்களை தூற்றி திரிவார்கள். எனக்கு தெரியும், சிலர் கூப்பிட்டு எனக்கு ஆலோசனை சொல்லும் போது சொல்லியிருக்கிறாங்க, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்காக செய்யற, ஆனா உட்காந்து ஒரு கூட்ட மக்கள் உனக்காகவும் பிளாட்பாரத்தில் உட்காந்து, பூத்துகளிலே உட்காந்து, நடைமேடைகளிலே உட்கார்ந்து, எங்கெல்லாம் உங்க மக்கள் கூடுகிறாங்களோ அங்கெல்லாம் உன்னை பத்தி பரியாசம் பண்ற கூட்டமும் இருக்கு தம்பின்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் உண்டு. என் காதால அதை நான் கேட்டதும் உண்டு. ஆனா நான் ஒரே ஒரு நம்பிக்கை வைப்பேன், நான் அவனுக்கு செய்யல, என் தேவனுக்கு செய்கிறேன். என் அன்பான தேவச்சனமே, இந்த ஊழியத்துல என்னுடைய திட்டம் எது தெரியுமா? உங்களை போல பலருக்கு லெட்டர் எழுதி, கடிதம் எழுதி, ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து, அந்த ஜீவனுடைய தேவனை பாடலை பாடி, 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை போடணும். இதுதான் என்னுடைய நோக்கம். என்ன, எத்தனையோ ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை அறியாம இருக்கிறாங்க, இன்னும் ஆண்டவருடைய வேதத்தை அறியாம இருந்து குடும்பத்தினாலும் சகோதரத்துவத்தினாலும் மோசத்தையே சந்தித்து
எத்தனை ஜெபக்குறிப்பு தெரியுமாங்க வருது. எங்க அண்ணன் நம்பி எல்லாத்தையும் நான் வெளியூருக்கு விட்டுட்டு போனேன் பிரதர், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் பிரதர். எங்க அக்காவை நம்பி நான் எல்லா பொறுப்பையும் கொடுத்துக்கிட்டேன் பிரதர், எங்க அத்தா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாரு பிரதர். எங்க அக்கா ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் கிடைக்கும் பிரதர், எங்க அக்கா என்ன மோசம் பண்ணிட்டாலே பிரதர். என் அன்பான தேவ ஜனமே, இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து திட்டமும் தெளிவுகளை சொல்லுகிறார். நீ யாரை நம்புகிறாயோ அவன் உங்களை மோசம் பண்ணுவான், நீ யாரை நம்புவாயோ அவன் உங்களை தூற்றி தெரிவான். வாசிக்கலாம் ஆதியாகமங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 4 வசனத்தையும் 5 வசனத்தையும். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது. இன்னைக்கு ஒரு வீட்டுல 4 புள்ள இருந்தா அன்னைக்கு நடந்த சம்பவம் இன்னைக்கு நிறைய வீட்டுல நடக்குது. கொஞ்சம் வயசாகி போன காலங்கள்ல கடைசி புள்ளன்னு கொஞ்சம் செல்லம் கொடுத்தா அதை நம்மளால பொறுத்துக்க முடியுதா? வேதத்துல பார்க்கிறோம்ல யோசேப்புடைய நிலைமை என்னன்னு. அன்பான தேவ ஜனமே வாசிங்க, இப்ப வாசிங்க. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ஆமென். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். ஆனா இங்க நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் தகப்பன் அவன் மேல பாசம் அதிகமா வச்சான். வேற ஒண்ணும் செய்யலங்க, நல்ல டிரெஸ் வாங்கி கொடுத்தான். கொஞ்சம் பிரியம் வந்துட்டா நம்மளே கொஞ்சம் ஒரு பிள்ளைக்கு கூடுதல் செய்வோம். ஆனா அதை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல நான் பாக்குறேன், எங்க அக்காவுக்கு மட்டும்தான் எங்க அப்பா செய்வார், என் தம்பிக்கு மட்டும்தான் எங்க அப்பா செய்வார். இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? சகோதரருக்குள்ளே விட்டு கொடுக்காத மனப்பான்மை, கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ளாத பொறுமை இல்லாத தன்மை, இது இன்னைக்குதான் இருந்துச்சா? அன்னைக்கே இருந்துச்சு. அவன் சகோதரன் தான், அவனை தூக்கி எங்க போட்டான்? குழியில போட்டான். குழியில போட்டுட்டு என்ன சொன்னா? மிருகம் அவனை பீரிட்டு போட்டது. மோசம் போக்குனானா இல்லையா? நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. இத போல எத்தனை பேரு வங்கி கணக்க உங்க தம்பியோட சேர்த்து ஜாயிண்ட்ல போட்டிருப்பீங்க, வங்கி கணக்க உங்க அண்ணனோட சேர்த்து ஜாயிண்ட்ல போட்டிருப்பீங்க, எத்தனையோ விதமா ஃப்ரெண்டு நினைச்சு செய்திருப்பீங்க, எத்தனையோ மோசங்களை கேட்டா இன்னைக்கு கதையா மணிக்கணக்கா சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. இன்றைக்கும் வேதம் சொல்கிறது, எந்த சகோதரனும் உங்களை தூற்றி திரிகிறான், எந்த சகோதரனும் உங்களை மோசம் போக்குகிறான், எந்த சிநேகிதனையும் நம்பாதீங்க. ஏன் சிநேகிதனை நம்ப கூடாது? இன்னைக்கு இருக்கிற காலத்திலெல்லாம் ஒரு சாதாரணமா ஒரு செல்போனுக்காக சிநேகிதன் சிநேகிதனை காட்டி கொடுக்கறதெல்லாம் இருக்கு. குடும்பத்தில் இத்தனை வருஷமா பழகியிருப்போம், இத்தனை வருஷமா இது பண்ணியிருப்போம், தொழில நல்லா சொல்லி கொடுத்து நல்லா எல்லாத்தையும் வச்சிருப்பான். ஒரு ஆப்பிள் போன் ஐபோன வாங்கி கொடுத்துட்டான், இத்தனை நாள் சோறு போட்டவன் முக்கியம் இல்ல, அதை விட துரோகம் பண்ணிட்டு போயிடுவான். இதே காரியத்தை ஒரு சகோதரன் சகோதரனுக்கு, சகோதரிக்கே மோசம் பண்றதுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தான். அதை கூட வாசிப்போமா? 2 சாமுவேலின் புத்தகம் 13 அதிகாரம் 3-4 வசனத்தை. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். இங்கேயும் பாத்தீங்களா, சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமா சிநேகிதன் பண்றாங்க? வெளியில் ஒரு குணம், ஆவியில் ஒரு குணம், வெளியில் ஒரு குணம், கோயிலில் ஒரு குணம், இதுதானும் தன் வாழ்க்கையா. சகோதரனை போல உள்ள பழகுவான், அடுத்த வருஷம் வேற கமிட்டி தான் ஜெயிக்க போதுன்னு அங்க ஓடிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நாட்டில் நடந்துகிட்டு வர்ற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சகோதரியால சகோதரனால எவ்வளவு உழுக்கல் நாம பட்டுக்கிட்டு இருக்கிறோன்னு. போகட்டும், ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. எந்த சகோதரனும் எந்த சிநேகிதனும் மோசம் பாக்குவான். ஆனா பாடும் போது நேசிக்கும் போது நல்லா நடிக்கிற மக்கள் இன்னைக்கு நிறைய வந்துட்டாங்க, நம்மளால கண்டுகொள்ள முடியல.
ஆனா கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நான் யார் மேல சிநேகம் வைக்க வேண்டும், நான் யார நேசிக்கணும், எனக்கு காமிச்சு கொடுங்கப்பான்னு கேளுங்களேன். தாவீதுக்கு ஒரு சிநேகிதன் இருந்தான், யோனத்தான். அவன் என்ன சொன்னா, தகன் தகப்பன் கோபமா இருக்கிறத அவனுக்கு அறிவிப்பான், அப்பப்போ அங்க என்னென்ன நடக்குதுன்னு சம்பவிக்கிறதெல்லாம் சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிநேகிதர்களை உங்களுக்கு கர்த்தர் காமிச்சு கொடுப்பான். இங்க இருந்த சிநேகிதனை கூட இன்னும் கொஞ்சம் பார்ப்போமே, வாசிங்களே நான்காவது வசனத்துல இருந்தே. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். பாத்தீங்களா, ஒரு சகோதரன் ஒரு சகோதரியின் மேல வைக்க கூடாத ஒண்ணு ஆசை. சகோதரிக்கே துரோகம் செய்யறதற்கு சகோதரன் சொல்றான். அப்ப இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா, உனக்கு ஃப்ரெண்டுனா எனக்கும் ஃப்ரெண்டுன்னு, அந்த கூறு எங்க போச்சு? என் அன்பான தேவ ஜனமே, உலகத்துல யாரையும் நம்ப கூடாது, யாரையும் நம்ப கூடாது. உங்ககிட்ட பேசுற மாதிரி பேசி உன்னை நல்லா புகழ்வான். இதைத்தான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, வஞ்ச புகழ்ச்சி அணி. ஆண்டவர் தெரியாம ஒரு காரியத்தை செய்துட்டார், நான் உங்களை மன்னிக்கிற தேவன் சொல்லி நிறைய நம்ம மேல இறக்கப்பட்டுகிட்டு இருக்கனால நாமளும் ஓயாம உட்கார்ந்து எந்த தப்ப செய்தாலும் மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாரும் என் இறைவா இப்படின்னு உட்காந்து பாடிடுறோம். அவரும் சரி போய் தொலைறான். அல்லேலூயா. ஆனா அவர் எப்போதும் மன்னிச்சுக்கிட்டு இருக்கிறவராகவே இருக்க மாட்டாரு, எப்போதும் அவர் மன்னிக்கிற தெய்வமாகவே இருக்க மாட்டாரு. கட்டாயமா ஒரு காலத்துல அவர் உன்ன புரட்டி எடுத்துருவாரு. அதை நான் அறிஞ்சதுனாலதான் நிறைய விஷயங்கள நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். சொல்லுவாங்க, நீங்க அவரை நம்பி ஊழியத்துக்கு போலாம், இவரை நம்பி ஊழியத்துக்கு போலாம், அந்த ஊழியத்தோட சேரலாம், இந்த ஊழியத்தோட சேரலாம். நான் சொல்லுவேன், எனக்கு கொடுத்தாரா இல்ல மத்தவங்க கூட சேர்ந்து நிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்தாரா ஆண்டவர்? தேவ தரிசனத்தோடு எனக்கு கொடுத்தாருன்னா அதை நான் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து ஆண்டவரை மட்டும் நம்பி ஓடணுமே தவிர, இந்த மோசம் போக்குற சிநேகிதர் கூட்டம் எனக்கு வேண்டாம் பாம்ப. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறதே நான் வச்சுக்கிற மாட்டேங்க. சில போதகர்களை மட்டும்தான், சில வாசிக்கிற நண்பர்களை மட்டும்தான் பயன்படுத்துவேன். அப்படி ஓப்பனான குணத்தை நான் சொல்றேங்க, அந்தந்த டயத்துல அந்தந்த இடத்துல கழட்டி விட்டு போயிருவேன். ஏன்னா யாரும் இந்த உலகத்துல நிரந்தரமானவர்கள் கிடையாது. 1000 ரூபாய் கொடுக்கும்போது ஒரு பேச்சு பேசுவான், 500 ரூபாய் கொடுக்கும்போது ஒரு பேச்சு பேசுவான். இது உலக வாழ்க்கையில நான் கண்டுகொண்ட வார்த்தை. என்ன நிறைய வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, நான் போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிலைமை என்னை விட ரொம்ப மோசமா தான் இருக்கும். ஆனா சந்தோஷமா போய் என்கிட்ட இருக்கிறதையும் அவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டுட்டு வருவேன். ஏன்னா இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். பெரிய பெரிய சிநேகம் கிடைக்குது, பெரிய பெரிய பழக்கம் கிடைக்குதுன்னு சொல்லி பெரிய பெரிய ஆட்களோட எல்லாம் கம்பெனி வச்சுட்டு ஐக்கியம் வச்சுட்டு கிருப்பை அவன் தூர்த்துனவனே உட்காந்து, ஆண்டவரே என்ன அவன் எப்படி செஞ்சுட்டான், ஆண்டவரே என்ன அவன் எப்படி செஞ்சுட்டான், ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே அவனுக்கு தேவையில்லாத வேலையை தேவையில்லாத கஷ்டங்களை நான் ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் வேதத்தை அறிந்திருக்கிறேன். சாமுவேல் புத்தகத்துல நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவன் நேசித்து முரண்டு பிடிச்சு கற்பழிச்சது மட்டும் இல்ல, அவளை பிறகு நகைத்த நகைப்பு எவ்வளவுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம், எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தட்டும். ஏன்னா நான் சொல்லி யார் மனசையும் பாரப்படுத்தக்கூடாது. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, ஒருத்தர் மேல மாத்திர நம்பிக்கை வைங்க, ஒருத்தர் மேல மட்டும் நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை என்ன, யார் மேல? நம்மை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுகிற ஒரு நம்பிக்கை உண்டு, அந்த கிறிஸ்துவின் மேல மட்டும் நம்பிக்கை வைங்க. சிநேகிதரோட பழக வேணாம், பேச வேண்டாம், நான் சொல்லவே இல்லை. ஆனா நல்ல சிநேகிதரா ஆண்டவர்ட்ட உட்கார்ந்து கேளுங்க, உனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளை நல்ல பிள்ளையா, நான் வளர்க்கறதுக்கு நல்ல பிள்ளையா, வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவர்ட்ட கேளுங்க. நிறைய பேர் தன் பிள்ளைகளை குறித்து சொல்லும் போது, என் பிள்ளை யாரால கெட்டு போனா, ஐயா சேர்ந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அதுக்கு எத்தனையோ ஃபேஸ்புக்கு, எத்தனையோ வாட்ஸ்அப், நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க ஐயா. அது நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும். தூற்றுகிறதற்கும் மற்றவர்களை மோசம் பண்ணுகிறதற்கும் உங்க சிநேகத்தை பயன்படுத்தாதீங்க. இயேசு கிறிஸ்துவோட இருந்தவர்கள் 12 சீஷர் என்று நாம் பார்க்கிறோம். சிநேகிதனை போல வச்சிருந்தார். அதனாலதான் ஒரு வார்த்தை சொன்னாரு, சிநேகிதனே நீ செய்கிறத சீக்கிரமா செய்யடானார். ஆனா இன்னைக்கு இருக்கிற சிநேகிதன் சீக்கிரமா செய்ய மாட்டான். 25 வருஷம், 27 வருஷம் காத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் செய்வாங்க. அல்லேலூயா. ஆனா நீ கண்டுகொண்டால் உன் வாழ்க்கையில மீட்பு. உட்காந்து ஆண்டவர்கிட்ட அழுக மாட்ட, கண்டு கொள்ளல, கடைசி வரைக்கும் இழந்துட்டு போன மெசேஜ்ல நீங்க கேட்டிருப்பீங்க, ராஜாவா நீ ட்ரெஸ் போட்டிருந்திருப்ப, வீதியில உட்காந்து இன்னைக்கு பிச்சைக்காரனா உட்காந்து இருந்திருப்ப. ஆண்டவர் பாதத்துல உட்காந்து, என் ஆண்டவரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, எனக்கு எல்லாம் நீங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க, அவர் உங்களுக்கு நல்ல சிநேகிதனை கொடுப்பார். ஜெபிப்போமா. அவர் உங்களை எல்லாருக்கும் நல்ல சிநேகிதனை கொடுப்பார். மோசம் போக்குற சிநேகிதம் இனிமே ஒவ்வொருத்தருக்கும் இருக்காது. இனிமே நீங்க எல்லாம் சாட்சி சொல்ல போறீங்க, ஆண்டவர் எனக்கு நல்ல சிநேகிதனை கொடுத்திருக்கிறார் ஐயா, சத்தியத்தை பேசக்கூடிய சிநேகிதனை கொடுத்திருக்கிறார் ஐயா, ஆண்டவருடைய பாடலை பாடக்கூடிய சிநேகிதனை கொடுத்திருக்கிறார் ஐயா, எனக்கு ஒரு நல்ல போதகர சிநேகிதரா கொடுத்திருக்கார் ஐயா. இன்னைக்கு என் கூட இருக்கிற சிநேகிதர் நல்ல சிநேகிதர், என்னால கண்டிப்பா சாட்சியா சொல்ல முடியும், நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு நாள் ஒருத்தரை பார்த்து ஒரு தீர்ப்புக்கும் வர்றதில்லை. கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிநேகிதரை கொடுக்கணும்னு நான் ஜெபம் பண்ண போறேன். எத்தனை பேர் எனக்கு நல்ல சிநேகம் வேண்டும் ஆண்டவரேன்னு கேட்க போறீங்க? ஆண்டவரே, தாவீதுக்கு ஒரு யோனத்தான போல எனக்கு ஒரு நல்ல சிநேகிதனை கொடுங்கன்னு கேட்போமா? பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் எந்த சகோதரனும் எங்களை தூற்றி திரிகிறான் என்று எங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேரே. உம்மேல நாங்கள் சிநேகம் வைக்க வேண்டும், உம்மை நேசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு உணரும்படியாய் எங்களுக்கு பேசினீரே, உமக்கு நன்றியப்பா. இந்த ஊழியத்தையும் கூட சிநேகிக்கிற ஒவ்வொரு சிநேகிதரையும் உம்முடைய பாதத்தில் நான் வைத்து செபிக்கிறேனப்பா. அவர்களுக்கு நீர் நல்ல சிநேகிதர்களை கொடுத்து ஒவ்வொருவரும் கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கையில தன் பிள்ளைகளோடு தன் ஊழியத்தோடு மனமகிழ்ச்சியாய் காலங்களை கழிக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை பார்க்கிற, பேசுகிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். இயேசுவே, தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கம் வைக்கிற தேவன், இப்போதும் ஒவ்வொரு மேலும் இரக்கம் வையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் சபை கூடுகை, உங்கள் இல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கருத்தரங்குகள், இவைகளில் அனல் மூட்டும் பாடல்கள், வல்லமையான தேவ செய்தியை கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க, உங்கள் வாழ்க்கையில் பாவ சாப கட்டுகள் நீங்கிட, சாத்தானின் கட்டுகள் உடைந்திட, உங்கள் வாழ்வு வளம் பெற, தெய்வ திட்டத்தை அறிந்திட, உங்கள் சகல ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கும் சகோதரரை தொடர்பு கொள்ளுங்கள். தெய்வ தரிசனத்தோடு ஆத்துமக்களை இயேசுவின் அன்பை சேர்க்கும் உன்னத பணியில் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் இந்த சகோதரன் முற்றிலும் பார்வையற்றவர். இவருக்காகவும் இவர் ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கவும், உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களை தொடர்பு கொள்ள பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2x26 SP நத்தம் போஸ்ட், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம், 625-706, தொலைபேசி எண் 9360-383940, இமெயில் moses.spn@gmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424682, IFSC கோட் SBIN 001-5569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், நம்பர் 2/26 SP நத்தம் போஸ்ட், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம். போன் நம்பர் 9360-383940. அவர் இமெயில் அட்ரஸ் moses.spn.k
@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.